ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் என்ன கிராஃப்ட் செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நியூ இயர் கிராஃப்ட் பார்ட் 1 வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நியூ இயர் கிராஃப்ட் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர். ஓகே, இப்போ வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன கிராஃப்ட் செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேப்பரை வச்சு ஒரு கிறிஸ்மஸ் கிரீட்டிங் தான் செய்ய போறோம். இது வந்து எப்படி ஒரு பேப்பரை வச்சு செய்யறதுன்னு பாக்கலாம். இந்த மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் பெஸ்டா, எல்லா வீட்லயும் பண்ணி முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும், எல்லாருமே பண்ணலாம். அந்த கிஃப்ட் வந்து குட்டீஸ் எல்லாம் நிறைய பேர் இந்த கிஃப்ட செய்யலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த கிராஃப்ட் செய்யறதுக்கு என்ன பண்றீங்கன்னா, ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. கலர் பேப்பர் தான் வேணும்னு இல்லை, உங்ககிட்ட வந்து நார்மலா A4 ஷீட் இருந்தா கூட எடுத்துக்கோங்க. A4 ஷீட் எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி விட்டுருங்க. கரெக்டா இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட் சைட்ஸ்ல ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிட்டு அதே மாதிரி கீழேயும் ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் ஃபோல்டு பண்றேன் இல்லையா. ஓகே, இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 4 சைஸும் இந்த மாதிரி ஈக்குவலாக ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா, அடுத்தது என்ன பண்ணணும்னா, இப்போ பார்த்தீங்களா நான் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுறேன் இல்லையா, உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணியாச்சு, நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுங்க. அடுத்தது என்னென்னா, ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா நான் வந்து ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் எட்ஜ் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி விட்டுருங்க. பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஓகே, இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க லைட்டா, ஏன்னா அப்போதான் வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஈக்குவலா இருக்கும், இல்லைனா வந்துட்டு தனித்தனியா பிரிஞ்சிடும். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டோமா, இப்போ அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, அடுத்தது பேக் சைடில் திருப்பிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பேக் சைடில் இந்த மாதிரி திருப்பிட்டேன். இப்போது என்ன பண்ண போகிறோன்னா, பேக் சைடில் நீங்கள் வந்துட்டு இப்போ கிஃப்ட்டு யாருக்காவது ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், நியூ இயர் அந்த மாதிரி ஏதாவது மெசேஜ் எழுதிக்கலாம் இதில். இப்போது நான் வந்துட்டு இப்போது வந்து நான் நியூ இயரை பற்றி ஃபியூ லைன்ஸ் எழுதுகிறேன். இந்த இயர் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி நியூ இயரை பற்றி ஃபியூ லைன்ஸ் எழுதுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதிக்கோங்க, ஏதாவது உங்களுக்கு நியூ இயர் பற்றி எப்படி தோணுதோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க. நியூ இயரை பற்றி ஃபியூ லைன்ஸ் எழுதிட்டேன். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேக் சைட் திருப்பிக்கோங்க. பேக் சைட் திருப்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு மடக்கி விட்டுறலாம். மடக்கியாச்சு. இப்போ அடுத்தது என்னென்னா, இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஸ் கொடுத்து விட்டுருங்க. ப்ரெஸ் கொடுத்தோடனே அடுத்தது ஆப்போசிட் சைடில் இதே மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டு ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி. இப்போ அடுத்தது என்னென்னா, பேக் சைட் திருப்பி இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோமா. அடுத்தது என்னென்னா, இதை வந்துட்டு நார்மலாக இந்த மாதிரி எடுத்துடலாம். இப்போ எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்துட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. திருப்பி வச்சாச்சு. இப்போ இங்க என்ன எழுத போறேன்னு பாத்தீங்கன்னா, புல்மி அப்படின்னு வந்து எழுதியாச்சு. இப்போ அடுத்தது என்னன்னா, ஆப்போசிட் சைட்ல இப்போ ஆப்போசிட் சைடு எடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இங்க ஹாப்பி நியூ இயர்னு எழுதியாச்சு. இப்போ வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு கீப் ஸ்மைல் எழுதிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் எழுதியாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ண போறீங்கன்னா, இதை வந்துட்டு ஃபோல்டு பண்ணி விட்டுறலாம். ஃபர்ஸ்டே ஃபோல்டு பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ஃபோல்டு பண்ணிடலாம். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இப்போ இப்படி இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு பேக் சைடில் திருப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணி விட்டுடலாம். ஃபோல்டு பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடில் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டேன். இப்போ இந்த ஃப்ரண்ட் சைடு இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா பாருங்க, இதை வந்துட்டு பேக் சைட்லையும் இதை ஃப்ரண்ட் சைட்லையும் திருப்பி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த கீப் ஸ்மைல் அப்படிலாம் எழுதி இருந்தோம் இல்லையா, இங்கே வந்துட்டு ஒரு கேப் மாதிரி இருக்கும். ஓகே, அதில் வந்துட்டு
உள்ள இன்சர்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லயும் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா வந்துட்டு அது வந்து இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம், அதனால் வந்துட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான க்ரீட்டிங் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கிஃப்ட் ரெடி ஆயிடுச்சு இல்லையா. இப்போ அடுத்தது என்னன்னா, பேக் சைடு வந்து எம்டியா இருக்கும். ஸோ வந்துட்டு இங்க ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு எழுத போறேன். இப்போ நம்மளோட கிஃப்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் அழகா ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாத்தீங்களா, புல் மீன் இருக்கா, இது எப்படி ஓப்பன் பண்ணிட்டு இங்க நம்ம எழுதி இருக்கிறது இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான கிஃப்ட் ரெடி ஆயிடுச்சு. அதுவும் எல்லாருமே குட்டீஸ் கூட இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிஃப்டை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் யோர் வாட்சிங்.